வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. தமிழகத்தில் அதிகரித்த கொரோனா பாதிப்பு, திடீர் அவசர உத்தரவு, ஞாயிற்றுக்கிழமை திடீர் முழு கட்டுப்பாடு, அனைத்து கடைக்கும் தடை. இது போன்ற பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நம்ம சேனலை சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் வந்து ரொம்ப குறைஞ்சி வந்த கொரோனா பாதிப்பு வந்து 17,700 அப்படிங்கிற நிலையிலிருந்து 2000 நெருங்கிச்சு. அதுக்கப்புறம் 1900 வந்துச்சு. இப்போ மறுபடியும் 2000 நெருங்கிக்கிட்டு இருக்கு. திடீர்னு அதிகரிக்க தொடங்கியிருக்கு கொரோனா பாதிப்பு. ஸோ இதை வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகத்தில் 9 ஆம் தேதி வரைக்கும் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டாலும் தினம் தினம் புதிய புதிய கட்டுப்பாடுகள் விதிச்சுக்கொண்டே தான் இருக்கிறாங்க தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும். குறிப்பாக வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் எங்களை வந்து முழு ஊரடங்கு போடுறதுக்கு வந்து அந்த நிலைக்கு தள்ளிடாதீங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை பதிவும் விட்டுருக்கிறாரு. சென்னையில் 9 இடங்களில் கடைகள் வந்து முத நாளே வந்து தடை செய்ய உத்தரவு போட்டிருந்தாங்க. அனைத்து மாவட்ட கலெக்டருக்குமே உத்தரவு போட்டாங்க. ஸோ எங்கெங்கே பாதிப்பு இருக்கோ எல்லா இடத்துலையும் மூடுங்கன்னு அதேமாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலையும் பண்ணிகிட்டே இருக்காங்க. கோயம்புத்தூரில் பண்ணியாச்சு. இந்த நிறைய மாவட்டத்தில் பெரம்பலூரில் கூட இன்னும் நேற்றுலேருந்து 144 போட்டிருக்காங்க. கடலூர் திட்டக்குடி பேராட்சிலையுமே ஒரு ஏரியா வந்து மூடி சீல் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பல்வேறு நடைமுறைகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக திருப்பூர் மாவட்டத்தில் இன்று முதல் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அத்தியாவசிய கடைகளை தவிர்த்து மீதி உள்ள கடைகள் எல்லாமே காலையில் 6 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதி. அனைத்து டாஸ்மாக் கடைகளுமே காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதி. அனைத்து பூங்காக்களிலும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பொதுமக்கள் வருகைக்கு தடை விதிக்கப்படுகிறது. அத்தியாவசிய கடைகள் மற்றும் இறைச்சி, கோழி, மீன் விற்பனை தவிர பிற கடைகள் அனைத்துமே அனைத்து கடைகளுமே சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயங்க முழுமையாக தடை. ஸோ மக்களே ஒவ்வொரு மாவட்டமாக போட்டுட்ருக்குறாங்க. ஸோ ஒழுங்காக அரசோட கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடித்து 3வது அலையை தவிர்ப்போம்.